வேலைவாக்கு கையில் அறுத்து கொடுக்க போறேங்க. வேலை வந்துட்டாரு. வந்துட்டார். இந்த வேலைவா ஒன்றும் பண்ண மாட்டேவா. இந்தா சாப்பிடு. ஒன்றும் பண்ண மாட்டேவா. அவன் ஹரிகையிலையும் வேலைவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வேலைவன் என் கையில் சாப்பிட்டுச்சுங்க. சாப்பிட்டுக்கு இன்னொன்னு வந்துருச்சு பாருங்க. இன்னொரு மைல் வந்துருச்சு. ஃப்ரெண்டாகிட்டுருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பிரெட் பக்கோடா பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துங்க நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு பிரெட் பக்கோடா பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்துருக்குங்க. இப்போ வந்து பக்கோடா செய்கிறதுக்கே தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி இன்னொரு சந்தோஷமான விஷயமே இல்லைன்னாங்க. நாங்கள் வந்தோடனே வேலைவன் பாதியில் நின்று இருந்தாங்க, கூட வந்தானுங்க. இன்றைக்கி ஹரி வந்து கையில் அரிசி கொடுத்து கையில் வாங்கி சாப்பிட்டு வெங்காயம் நீட் நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இஞ்சி தட்டி எடுத்துக்கலாம், அதே மாதிரி பூண்டு தட்டி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை மல்லித்தலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாத்தீங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சு விட்டுக்கலாங்க. வந்து வெங்காயத்தை கட் பண்ணியாச்சுங்க. ப்ரெட்டை வந்து சைலியெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பிச்சுக்கலாம். சும்மா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பிச்சு எடுத்துக்கலாங்க. பக்கோடாக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மாவை பிசைஞ்சிடலாங்க. பக்கோடாக்கு என்னென்ன பொருள் வேணுனாங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்குங்க, அதே மாதிரி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, கருவேப்பிலைங்க, மல்லித்தலைங்க, அரிசி மாவு வந்து 50 கிராமுங்க, கடலை மாவு வந்து ஒரு 150 கிராமுங்க. இப்போ ஒரு பாக்கெட்டு ப்ரெட் எடுத்துருக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க, சோம்பு 1 ஸ்பூனுங்க, வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாங்க. ப்ரெட்டுங்க இப்போ வெங்காயம் உடையாமல் இருந்தாலும் நல்லா உடச்சுட்டு போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை பூண்டு இஞ்சிங்க, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சோம்புங்க, கரம் மசாலா, மிளகாத்தூளுங்க, இப்போ தேவையான அளவு உப்புங்க, கடலை மாவு, அரிசி மாவுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கலக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இனி வந்து அடுப்பத்தை வச்சு பொரிச்சுட்டு நம்மளுக்கு பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பொரிச்சிடலாங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நல்லா. இப்போ வந்து பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் கையில் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாங்க. இப்போ மாவு வந்து விலகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா செவந்து வருதுங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. மீதி இருக்கிற மாவையுமே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து 3வது அடைச்சுங்க, 2 தாட்டி பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்துங்க பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. சரி, எப்படி இருக்குது? சூப்பராக பண்ணேன். டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சாப்பிட்ருலாங்க. சூப்பராக இருக்குமாம்மா. மொறு மொழி நம்ம காரம் வந்து பார்த்தா 2 ஸ்பூன் மிளகுடி போட்டால் இருந்தாலுமே அந்த ப்ரெட்டோட ஸ்வீட் வந்து நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. மொறுமொறுப்பு ஆமா. உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதாம்மா.
வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க, நீங்களும் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரெட் பக்கோடா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அந்த ப்ரெட்டு நான் வந்து இனிப்பு ப்ரெட் வாங்கினால நல்லா அந்த ஸ்வீட்னஸ் தெரியுதுங்க. டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குது. ஏஹரி ஹரிக்கே நல்லா பிடிச்சிருச்சுங்க. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு நீங்களும் பண்ணித்தரலாங்க. இது வந்து லைட்டாக ஸ்வீட்டும் காரமாக்கனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் தேங்க்யூ. இப்போ இதை இது வீட்லேயும் பண்ணி பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிட மாதிரி தான். நீங்கள் ஹரி சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்துடலாம் போய். பிரெட் பக்கோடா கொடுத்து போறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தால் தோட்டத்தில் தக்காளி காட்டிலெல்லாம் களை எடுத்துருக்குறாங்க. அந்த மாமா அந்த அக்காலாங்க கொண்டு போய் நம்ம சுட்ட பக்கோடாவை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லாங்களா? எல்லாம் களை எடுத்துருக்காங்க. மாமா களை எடுக்கிறீங்களா? ஆமாம் சார், களை எடுக்கிறான். தக்காளி காடுங்களா? தக்காளி காடு. வாங்க வாங்க. அவங்களுக்கு டீ டைம் முடிஞ்சுங்களாமா? நான் லேட் ஆகிட்டேன். களை எடுத்தாச்சுங்களா? இருக்குது கவிதா, ஒன்றும் இருக்குது, நிறையா காடு இருக்குது, ஆள் வரல, நாங்கள் மட்டும் எடுத்துட்டுருக்குறோம். சாணம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் மட்டும் எடுக்கிறோம் கவிதா. சரி சரிங்க. இனிமேல் நாளைக்கு வந்தாங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் கூட்டிகிட்டு வந்து வெட்டணும். விவசாயத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குதுங்களாமா வேலை செய்ய? ஆளே கிடைக்க மாட்டேங்குது சாமி. எப்படி இருக்குதுங்க?